ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நைஜீரியா ஏராளமான கனிம வளங்களை கொண்ட நாடாகும். விலை மதிப்பற்ற உலோகங்கள் முதல் பல்வேறு அபூர்வ கற்கள், பாரைட்ஸ், ஜிப்சம், கயோலன் மற்றும் மார்பிள் போன்ற தொழில்துறைக்கு தேவையான கனிம வளங்கள் அபரிதமான அளவில் இங்குள்ளன. அது மட்டுமல்லாமல் எண்ணெய் வளம் கொண்ட ஆப்பிரிக்க நாடாகவும் உள்ளது. இதனால் சீனாவுக்கு எப்போதுமே நைஜீரியாவின் மீது ஒரு கண் உண்டு. ஏராளமான வளம் இருந்தும் அவற்றை வெளியே கொண்டு வந்து சர்வதேச சந்தை விற்கும் அளவுக்கு நைஜீரியாவுக்கு நிதி வசதி இல்லை. இதை பயன்படுத்திக் கொண்ட சீனா அந்நாட்டுக்கு ஏராளமான கடன்கள் அளித்துள்ளது. இதை கொண்டு அந்நாட்டின் வளமிக்க சுரங்கங்களையும் வசப்படுத்தியுள்ளது. அதில் ஒரு சுரங்கம் நைஜீரியாவின் அக்வா இஃபோமென் மாநிலத்தில் உள்ள டைட்டானியம் தாது நிறுவனமாகும். சீன நிறுவனமான ரூய்டாய் சுரங்க நிறுவனம் வேறு ஒரு கனிம சுரங்கம் என்ற பெயரில் மிக விலை உயர்ந்த இந்த டைட்டானியம் சுரங்கத்தை லைசன்ஸ் எதுவும் பெறாமல் ரகசியமாக நடத்தி வந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் சீன நிறுவனத்தின் தில்முள்ளுகளை அம்பலப்படுத்தியுள்ளன. இதையடுத்து ரகசியமாக சீன நிறுவனம் சுரங்கம் நடத்தி வந்த இடத்திற்கு ஆய்வுக்குழு ஒன்று ரகசியமாக சென்று சுரங்கத்தை சுற்றி முதலில் சோதனையிட்டது. அப்போது ஏராளமான 50 கிலோ சாக்கு பைகளில் கருப்பு சேறு போன்ற பொருள் ஏராளமான அளவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை குழுவினர் ஆய்வு செய்ததில் அது விலை மதிப்பு மிக்க டைட்டானியம் பொருள் என்றும், அந்த சாக்கு பைகள் ரகசியமாக கப்பல்கள் மூலம் சீனாவுக்கு ஏற்றி அனுப்பப்படுவது தெரியவந்தது. இதுகுறித்த செய்திகள் அந்நாட்டின் பிரபல நாளேடுகளில் வெளிவந்தன. இதையடுத்து சுற்றுச்சூழல் மற்றும் கனிம வளங்களுக்கான உள்ளூர் ஆணையர் அந்த சுரங்கத்தை இழுத்து மூடி சீல் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து அந்த சுரங்கம் உடனடியாக மூடப்பட்டதுடன் இது தொடர்பான விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக சுரங்கத்துறை ஆணையர் கூறியுள்ளார். மேலும் அந்த இடத்தை பாதுகாக்க ராணுவம் மற்றும் காவல்துறை பாதுகாப்பு நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் சீன நிறுவனமான ரூய்டாய் சுரங்க நிறுவன நிர்வாக இயக்குநர் ஜெங் ஜோக்வான் மற்றும் மற்றொரு இயக்குநரான ஹுவாங் யிங் ஆகியோர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், அங்கிருந்த மற்ற ஊழியர்களால் எந்த தகவலையும் தர முடியவில்லை என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். சீனாவின் ரூய்டாய் சுரங்க நிறுவனம் இந்த விவகாரத்தில் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபித்தால்தான் மீண்டும் அவர்கள் இங்கு தொழில் நடத்த அனுமதி தர முடியும். அதுவரை அதன் சுரங்க நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அக்வா எஃப்எம் மாநில ஆளுநர் பாஸ்டர் ஒமோ ஈனோ தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் இயங்கும் மற்றொரு சீன உற்பத்தி நிறுவனமான கோல்டன் ட்ரைபோர்ட் லிமிடெட் நிறுவனத்தின் மீதும் சுற்றுச்சூழல் அத்துமீறல்கள் குறித்த புகார்கள் வந்துள்ளன. இது தொடர்பான விரிவான விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து சீன நிறுவனங்கள் மீதும் இதுபோன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு சீன தொழிற்சாலையும் என்னென்ன பொருட்களை உற்பத்தி செய்கிறது என்பது பற்றிய விவரங்கள் தனக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் கவர்னர் உத்தரவிட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்து அப்சர்வேட்டரி ஆஃப் எக்கானமிக் காம்ப்ளெக்சிட்டி என்கிற ஆன்லைன் ஆய்வு நிறுவனம் கூறுகையில், நைஜர் டெல்டாவில் உள்ள கச்சா எண்ணெய் கிணறு உட்பட ஏராளமான வளங்கள் இங்கு 1950களின் முற்பகுதியிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனாலும் கூட இங்குள்ள அரசாங்கங்கள் இவற்றை சொந்த முயற்சியால் வளப்படுத்தாமல் சுயநலத்துக்காக வெளிநாட்டு வணிக நிறுவனங்களுக்கு இயற்கை வளங்களை தாரை வார்க்கின்றன. குறிப்பாக சீனா இங்குள்ள அரசியலை நன்கு பயன்படுத்திக் கொள்கிறது. நைஜீரியாவிலிருந்து டைட்டானியம் தாதுவை அதிகளவில் தோண்டி எடுத்து உலகின் முதல் ஏற்றுமதியாளராக உள்ளது. ஆனால் இந்த விவரங்கள் எதுவும் நைஜீரியாவுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது உலகளவில் கனிம வளங்களுக்கான மிகப்பெரிய தேவை அதிகரித்துள்ளது. இந்தியா போன்ற நாடுகள் சீனாவுக்கு போட்டியாளராக மாறி ஆப்பிரிக்க நாடுகள் மீது கவனம் செலுத்தி வருகின்றன. இதனால் இப்போது சீனாவின் குட்டுகள் வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளன. குறிப்பாக டைட்டானியத்திற்கான தேவை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. விண்வெளி ராக்கெட்டுகள் முதல் அணுசக்தி மற்றும் ரசாயன ஆலைகள், கடல் கட்டமைப்புகள், கட்டடக்கலை கூரை பொருட்கள், கோல்ஃப் கிளப்கள், செயற்கை மூட்டுகள் தயாரிப்பது முதல் அன்றாடம் நாம் பயன்படுத்தும் பல நவீன பொருட்களுக்கும் டைட்டானியம் அவசியமாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.